வணக்கம் நேயர்களே, ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 21/9/2020 தேங்காய் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவல் பூந்துறையில் குறைந்தபட்சமாக 30 ரூபாய் 10 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 40 ரூபாய் 69 காசுகளுக்கும் மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 30 ரூபாய் 99 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 39 ரூபாய் 65 காசுகளுக்கும் புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக 33 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 35 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. கொடுமுடியில் குறைந்தபட்சமாக 31 ரூபாய் 65 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 39 ரூபாய் 25 காசுகளுக்கும் வெப்பிலையில் குறைந்தபட்சமாக 33 ரூபாய் 1 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 40 ரூபாய் 9 காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக 37 ரூபாய் 5 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 43 ரூபாய் 10 காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது. எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக 34 ரூபாய் 90 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 41 ரூபாய் 99 காசுகளுக்கும் மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக 27 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 29 ரூபாய்க்கும் பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக 33 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 39 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக 32 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 35 ரூபாய் 40 காசுகளுக்கும் பொள்ளாச்சி பச்சை குறைந்தபட்சமாக 32 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 37 ரூபாய்க்கும் கோவையில் குறைந்தபட்சமாக 31 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 35 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக 33 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 36 ரூபாய் 50 காசுகளுக்கும் நேமம் கருப்பு குறைந்தபட்சமாக 32 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 36 ரூபாய் 50 காசுகளுக்கும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக 19 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 21 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. உடுமலைப்பேட்டை பச்சை குறைந்தபட்சமாக 26 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 35 ரூபாய்க்கும் நேமம் பச்சை குறைந்தபட்சமாக 33 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 34 ரூபாய் 50 காசுகளுக்கும் காங்கேயம் கருப்பு அதிகபட்சமாக 38 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. தேனியில் குறைந்தபட்சமாக 33 ரூபாய்க்கும் சேலத்தில் அதிகபட்சமாக 34 ரூபாய்க்கும் உடுமலைப்பேட்டை கருப்பு அதிகபட்சமாக 37 ரூபாய் 50 காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது. பேரவரணி பச்சை அதிகபட்சமாக 34 ரூபாய்க்கும் காங்கேயம் பச்சை அதிகபட்சமாக 36 ரூபாய்க்கும் பேரவரணி கருப்பு அதிகபட்சமாக 36 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம். சேலத்தில் குறைந்தபட்சமாக 11 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 15 ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக 7 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 16 ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக 27 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 30 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக 9 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 12 ரூபாய்க்கும் பேராவரணியில் குறைந்தபட்சமாக 9 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 19 ரூபாய்க்கும் உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக 17 ரூபாய் 80 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 23 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. போடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக 13 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 15 ரூபாய்க்கும் நேமத்தில் குறைந்தபட்சமாக 9 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சமாக 18 ரூபாய்க்கும் பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக 20 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 22 ரூபாய் 50 காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது. பொள்ளாச்சி இளநீர் அதிகபட்சமாக 7 ரூபாய் 50 காசுகளுக்கும் உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக 2 ரூபாய் 30 காசுகளுக்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக 2 ரூபாய் 10 காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது. அடிமட்டை 1 கிலோ அதிகபட்சமாக 22 ரூபாய்க்கும் தென்னை ஈக்கி குறைந்தபட்சமாக 17 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 30 ரூபாய்க்கும் நீராபானம் 1 லிட்டர் அதிகபட்சமாக 100 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.